நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் வந்து அது வந்து மக்கள் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ அதில் பார்த்தோம்னா இந்த கலர் தான் அவன் யூஸ் பண்ணக்கூடியது, இதுதான் மெயினாக அவன் யூஸ் பண்ணுவான். இப்போ ஒன்றுமே வேணாம், நீங்கள் கட் பண்ணுறது இது சிம்பிள் தான். இதே போல் தான் ஒரு டிஷ்யூவோ ஒரு இதுவோ எடுத்துக்கோங்க. ஒரு தண்ணியில் அதேமாதிரி தண்ணியில் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் இருக்குல்லவா, அந்த பீஸில் ஜஸ்ட் ரப் பண்ணால் போதும். அந்த கலர் நம்ம இது பண்ணுன்னு பார்த்தீங்களா, அந்த ரப் பண்ணவே அழகாக உங்களுக்கு வந்துடும் அந்த கலர். பார்த்தாவே நார்மலாக பார்த்தோம்னா நீங்கள் என்ன தான் கலர் ரெட் இருந்தாலும், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஈரமாக தான் ஆகும், அந்த கலர் வரவே வராது. பட் இந்த இன்ஜெக்ட் பண்ணின பழங்கள் பார்த்தோம்னா, மெயினாக பார்த்தோம்னா நான் நிறையா பேர் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் அந்த இதுதான் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ரோடோட சைடில் டிச்சு ஓரமாக வச்சுருப்பாங்க, அதிலெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அது மாதிரி நாங்கள் நிறையா கேசஸ் வந்து நாங்கள் பிடிச்சிருக்கிறோம், அது மாதிரி பண்ணி நிறைய கேசஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வாட்டர் மெலன் பொறுத்த வரையிலும் அதே போல் தான், நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. தான் இப்போ பால் இருக்குது, ரெண்டுமே பால். ஓகே, இது ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான். ஒன்று வந்து ஒரு இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சுக்கலாம், இதில் தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையான்றதுக்கு வந்து ஒன்றுமே கிடைய வேண்டாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இன்க்ளைன் போஷன் வச்சுட்டு ஒரு சொட்டு விட்டுருக்கேன். இது பாருங்க, இது வேகமாக போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் அந்த தடம் இருக்கும், பால் தடம் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் இது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒன்று. அப்படி வீட்டில் இது மாதிரி இல்லைன்னா கூட இந்த மாதிரி பிளேட்டில் கூட நம்ம வந்து இப்படி எடுத்து விட்டு பார்க்கலாம். சும்மா விட்டிங்கனாவே போதும், தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியாக இருக்கும், பாலாக இருந்தால் பாலாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நிறையா கலப்படம் பண்ணுறது வந்து சோப் பவுடர். சோப் பவுடர் வந்து இதில் நிறையா கலப்பாங்க, எதுக்குன்னா நுரை வர்றதுக்காக. இந்த கடையிலலாம் நம்ம வந்து கடையிலுக்கு போய் நம்ம டீ சாப்பிட போனோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால் காய்ச்சற குண்டால் ஃபுல்லாக நுரையாக இருக்கும். அந்த ஃபுல்லாக நுரையாக இருக்கிறத பார்த்தோன்னே நமக்கு ஆசையாக இருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த நல்ல பால் நல்லா சூடாக இருக்குது, நுரையாக இருக்குன்னு அவன் என்ன பண்ணுவான், கடைக்காரன் நல்லா பால் எடுத்து போட்டுட்டு அந்த நுரையை மட்டும் மேலே இருக்கிறத எடுத்து சும்மா அட்ராக்டிவாக நம்ம அந்த டம்ளரில் போட்டு கொடுப்பான். நார்மலாக வந்து அவன் அந்த நுரை வந்து வராது. ஒன்றுமே வேண்டாம், ஒரு சிம்பிளாக இதில் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு டம்ளரில் மட்டும் இப்படி ஆற்றி பார்த்தா போதும். பிளெயின் பாலை மட்டும் ஆற்றி பார்த்தீங்கன்னா நுரை பூரா அப்படியே நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து சோப் பவுடர் இருக்குன்னு அர்த்தம்.